நம்ம கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இது மூன்றாவது வாரம், மூன்றாவது ரோமர் மூன்றாம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பைபிள் ஸ்டடி, ஐ மீன் ஸ்டடிங் ரோமன்ஸ். ரோமர் புத்தகத்தை நம்ம வாசிப்பதும் அதை ஆழ்ந்து நம்ம தியானிப்பதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் மட்டுமில்ல, இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஏன்னா இதுலதான் முக்கியமான ஒரு காரியமாகிய அந்த இயேசுவினால் இயேசுவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே வருகிற ரட்சிப்பை குறித்து இந்த ரோமர் அதிகாரம் அழகாய் கொண்டு போகிறது. பாலோட ரைட்டிங் ஸ்டைல், பவுலனுடைய அந்த ரைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப நல்லா படித்த ஒரு மனிதன். வேதத்தை, அதாவது நியாயப்பிரமாணத்தையும் யூதர்களுடைய வேதத்தையும் கரைத்து கொடுத்த மனுஷன். அதுல என்னென்ன இருக்கு, எதை எதை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், எதுல விசேஷம், எதுல எதுல மாறுபாடான கருத்துக்கள் கொண்டு எல்லாவற்றையும் அறிந்தவர். அறிந்தது மட்டுமல்ல, ஹி இஸ் எ குட் டீச்சர். அது அழகாய் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணி ஆரம்பித்த இடத்துல இருந்து அழகாய் இயேசுவின் இடத்துல நம்ம வழி நடத்தி கொடுத்துருப்பார். சரியா, இப்ப ரெண்டு அதிகாரத்தையும் நம்ம பார்த்தோம். ஒருவேளை இந்த ரோமர் புத்தகத்தை ஒரு லைன்ல சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே வரும் நீதி, அதுதான் நம்மை ரட்சிக்கும், அதுதான் நம்மளை பலப்படுத்தும், அதுதான் நம்மளுக்கு வந்து நீதியாய் விளங்கும் என்பதை சொல்லுவதுதான் இந்த ரோமர் புத்தகம். அப்ப இந்த ரெண்டு அதிகாரத்துல நம்ம கொஞ்சம் ஜென்ரலான காரியங்களை எல்லாம் பார்த்தோம். மூன்றாவது அதிகாரம், ஒருவேளை நீங்க வீட்டுல இருப்பீங்க, ஒரு சரியான இடத்துல இருப்பீங்கன்னா வேத புத்தகத்தை கையில வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் சொல்வேனே தவிர நான் போட்டு காமிக்க போறது இல்லை. நல்ல வேத புத்தகத்தை நீங்க கையில் வச்சுக்கலாம், ஒரு நோட்டு பென்சில் நீங்க கையில் வச்சுக்கலாம். ஸோ நீங்க அதை எழுதி நீங்க பார்க்கலாம். எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை தியானிக்க உங்களுக்கு வசதியா இருக்கும். சரியா, அப்போ மூன்றாவது அதிகாரம் இப்படியாய் ஆரம்பிக்கும். மூன்றாவது அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன. இப்போ பவுல் வந்து ரொம்ப அழகாய் கேள்வி கேட்டு அதுக்கு அவர் பதில் கொடுப்பார். கேள்விய ஒரு கேள்வியை கேட்பாரு, தட் மேக் தம் டு திங்க். அதுக்கப்புறம் அவரே அதுக்கு ஒரு பதிலை கொடுத்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோம். இப்ப மூன்றாம் அதிகாரம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது, ரெண்டு கேள்வியோடு இது ஆரம்பிக்கும். அதுல முதல் கேள்வி என்ன, யூதனுடைய மேன்மை என்ன. ரெண்டாவது கேள்வி என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் இல்லை. இந்த ரெண்டு கேள்வியை தான் பவுல் முதலாவது கொண்டு வந்து போடுறார். இந்த ரெண்டு கேள்வியை கொண்டு வந்து போட்டுட்டு அதற்கான பதிலை எங்க சொல்றாருன்னா, 27 வசனத்துல இப்படி இருக்க அப்படின்னு மேன்மை பாராட்டல் எங்கே அப்படின்னு சொல்லி அதுக்கான கன்க்ளூஷன் சொல்ற. அப்போ ரெண்டு கேள்விகளோட ஆரம்பிச்சுட்டு அதற்கான பதிலை 27 வசனம் 28 வசனம் சொல்றாரு. அப்ப நடுவுல என்ன செய்யறாரு, கேள்விக்கான காரணம், ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கான காரணத்தையும் அது அதற்கான பதிலுக்கான விளக்கத்தையும் தான் அந்த நடுவுல இருக்கிற சில வசனங்கள்ல சொல்றாரு. சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மூன்றாம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும், ஒரு வார்த்தை கொடுக்கும், இப்படியானால். இப்படியானால்னு ஒரு வார்த்தை, இப்படியானால், ஆனபடியினாலே, ஆகையினாலே, இப்படின்னு சொன்னாலே என்ன இருக்கும், அதுக்கு முன்னாடி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. There was a discussion, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதுல இருந்து அதை டிரைவ் பண்ணி கொண்ட நம்ம மேக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்னா உங்களுக்கு தெரியும், கால்குலஸ் அதெல்லாம் போடும் போது இந்த நம்ம என்ன பண்ணுவோம், டிரைவ் பண்ணிட்டே வருவோம். ஒரு ஸ்டெப்பா ஒரு நடுவுல ஒரு ஸ்டெப் விட்டோம்னா அடுத்த ஸ்டெப் வராது. அப்படிதான் ஒரு காரியத்தை குறித்து பேசி கொண்டு மூன்றாவது அதிகாரத்துல எப்படி சொல்றாரு, இப்படி ஆனார் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்ப மூன்றாவது அதிகாரத்துல இப்படி ஆனால்னு சொல்ற ரெண்டு கேள்வி கேட்கிறாரு இல்லையா, அந்த கேள்வியை நம்ம புரித்து கொள்வதற்கு முன்னாடி கொஞ்சம் ரெண்டாவது அதிகாரத்துக்கு என்ன பேசிக்கிட்டு இருந்தாருன்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, அவர் ஏன் இப்படி ஆனால் அப்படின்னு நம்மளே நம்ம கதை பேசிட்டு இருக்கும் போது நம்ம சொல்லுவோம்ல, இப்படி இப்படி ஆச்சுங்க, இப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரிதான் ஒரு பேச்சு வழக்குல அவர் கொண்டு வந்திருக்காரு. இப்படி ஆனால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன. அப்ப இப்படி ஆனால் கேட்கிறாருன்னா, அவர் ரெண்டாவது அதிகாரத்துல ஏதோ சில காரியங்களை அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப நம்ம கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி பார்ப்போம், ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி நான் எல்லாவற்றையும் சொல்ல போறதில்லை, அவர் கேட்ட கேள்விக்கான காரணமுடைய காரியங்களை மட்டும் நான் சொல்ல போகிறேன். இப்படி ஆனால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன. அப்ப யூதனுடைய மேன்மையை குறித்தும் விருத்த சேதனத்தை குறித்தும் அவர் ஏதோ பேசி இருக்கிறார். அப்ப அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ரெண்டாம் அதிகாரம் 17 வசனம்னு வச்சு, ரெண்டாம் அதிகாரம்
பதினேழாம் வசனத்திலிருந்து கொஞ்சம் சில காரியங்களை மட்டும் நான் காமிக்க போகிறேன். பதினேழுல இருந்து 29 வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து. அப்ப யூதன் என்று பெயர் பெறுவதுல அவங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கு. அப்ப நியாய பிரமாணத்தின் மேல பற்றுதலா இருப்பதுல அவங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கு. அவங்களுக்கு யூதர்களுக்கு சில மேன்மைகளை அவர்கள் வைத்திருந்தாங்க. முதல் மேன்மை வந்து, நான் யூதனா பிறந்துட்டேன்னா அது எனக்கு ஒரு மேன்மை. அதுக்கப்புறமா வந்து மோசே எங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுத்தார், அந்த நியாய பிரமாணம் ஒரு பெரிய மேன்மை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த விருத்த சேதனம், அப்ப யூதர்களுக்கு மட்டும்தான் மாமிசத்திலே ஒரு அடையாளமா இந்த விருத்த சேதனம், அதெல்லாம் இவர்களுக்கு மேன்மையான ஒரு காரியமா இருந்தது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்லுகிறார், 17 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீ வந்து யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து அப்படி நீ இப்படியெல்லாம் நீ மேன்மை பாராட்டுகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு 24 வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார், தேவ் இப்படியெல்லாம் 23 வசனத்துல பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாம். அப்போ நியாய பிரமாணம் அவர்களுக்கு ஒரு பெருமையா இருக்குது. அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நீ சொல்ற உனக்கு ஆனா நீ செய்யறது கிடையாது, இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ செய்யாம நீ அதை செய்யாம இருக்கிற, களவு செய்யக்கூடாதுன்னு சொல்ற நீ களவு செய்யற. அப்ப நியாய பிரமாணத்தை போதிக்கிற நீ, நியாய பிரமாணத்தை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன்னு சொல்ற நீ, மற்றவர்கள் நியாய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிற நீ, அதன்படி நடக்கலையே அதனால நியாய பிரமாணம் உனக்கு என்ன பிரயோஜனமா இருக்கிறது என்று அவர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, நீ நியாய பிரமாணத்தை அறிந்து அதை மேன்மை பாராட்டி ஆனா அதை மீறி நடக்கிறதுனால 23 வசனம் பாருங்க, 2 அதிகாரம் 23 வசனத்தை அவர் சொல்லுகிறார், நீ தேவனை கனவீனம் பண்ணுகிறாய். தேவனை நீ வந்து இதன் நிமித்தமாய் கனவீனம் பண்ணுகிறாய். உங்கள் நீங்க யோசிக்கலாம், நான் யூதனும் கிடையாது, எனக்கு நியாய பிரமாணமும் கிடையாது, இந்த பிரச்சனையெல்லாம் எனக்குரிய பிரச்சனையே கிடையாதுங்க, இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை நான் எப்பொழுது இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நான் யோசிப்பேன், இதுல இருந்து எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு இதுல இருந்து என்ன இருக்குது. இஃப் ஐ கேனாட் டிரா சம்திங் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், தெர் இஸ் நோ யூஸ் ரீடிங் த பைபிள். ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தேர் ஃபார் மீ. இதுல இருந்து தேவன் என்னோடு என்ன பேச விரும்புகிறார், எனக்கு இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை நான் யூதனா இல்லாமல் இருக்கலாம், நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவளா இல்லாமல் இருக்கலாம், ஆனா வேத புத்தகம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் கிறிஸ்தவள், நான் விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளுகிற நான் அதை செய்யாமல் இருப்பேன் என்றார் கர்த்தர். இரக்கம் சொல்லுகிறார், அன்பு பாராட்ட சொல்லுகிறார், மன்னிக்க சொல்லுகிறார். இதெல்லாம் நான் செய்யலனா, இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடக்கும் போது என்ன செய்யறியா, தேவனை கனவீனம் படுகிறாய். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இதை நம்ம யோசிச்சு பார்ப்போம்னா, நான் யூதனா இல்லாமல் இருக்கலாம், நியாய பிரமாணம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், வேத புத்தகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, புதிய உடன்படிக்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, புதிய கட்டளைகள் எனக்கு கொடுக்க ஆண்டவர் என்னை அன்பா இருக்க சொல்லியிருக்கிறார், மன்னிக்க சொல்லியிருக்கிறார், உதவி செய்ய சொல்லி, இதெல்லாம் நான் செய்யல, நான் என்ன செய்யறேன்னா தேவனை கனவீனப்படுத்துகிறவனா இருக்கிறேன். அப்ப இதைத்தான் கிட்டத்தட்ட நியாய பிரமாணத்தின் காரியத்தை வைத்து பவுல் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்புறம் சொல்ல 24 வசனத்துல சொல்றாரு இல்லையா, எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. நீ தேவனை கனவீனப்படுத்துவது மட்டும் கிடையாது, உன்னிமித்தமாக புற ஜாதிகளுக்குள்ளாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா. நம்ம நிறைய நம்மளே பார்த்திருக்கிறோம் இல்லையா, நிறைய பேர் நீங்களே பார்த்திருப்பீங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற, விசுவாசிகள் என்று சொல்லுகிற, ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிற நம்மளுடைய நடவடிக்கைகளின் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அதைத்தான் நீங்க பவுல் சொல்லுகிறார், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எதை குறித்து வேணா மேன்மை பாராட்டிக்கோ, நான் கிறிஸ்டியனாக்கோ, நான் ரட்சிக்கப்படட்டோ, எதை வேணா சொல்லிக்கோ, ஆனா உன் நடவடிக்கைகளின் மூலமாய் உன்னுடைய எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறது. அப்ப நம்ம இதை குறித்து கவனமா இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த ரோமர் புத்தகத்தை படிக்கும் போது அநேகமாய் பவுல் வந்து யாருக்கும் சொல்றாரு, யூதர்களுக்கு சொல்வது போல இருந்தாலும் அதுல இருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னது, ரட்சிக்கப்பட்ட நான் அதில் மேன்மை பாராட்டி தேவன் எனக்கு, தேவன் எனக்கு பிதாவை, எனக்கு தகப்பன், தேவன் எனக்கு இருக்கிறார், நான் ரட்சிப்பை அறிந்தவள் சொல்லுகிற நான் இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும், பேசிக் கொண்டிருக்கிற நாம் அதன்படி செய்யாவிட்டால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. புறஜாதிகளுக்குள்ளும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கலாம், கிறிஸ்தவர்கள்கிட்ட இல்லாத ஒரு கேரக்டரை வந்து புறஜாதி மக்கள்கிட்ட நீங்க பார்க்க முடியும், அந்நியர்கள்ட்ட பார்க்க முடியும். கிறிஸ்தவர்கள் தைரியமாய் தப்பு செய்கிற இடத்துல ஒரு கிறிஸ்தவன் அல்லாத சிலர் வந்து நியாயமாய் நீதியாய் நடக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாய் இருக்கும்.
நீதியின் தேவன் நமக்கு உண்டு. அந்த நீதியின் தேவனை நாம வந்து என் தகப்பன் என்று அழைத்து கொண்டிருக்கிறோம், ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறோம், எனக்குதான் பரலோகம்னு நிச்சயத்தோட நம்ம சொல்றோம். ஆனா இதையெல்லாம் அறியாத ஒரு மனுஷன், அறியாத ஒருத்தன், கிறிஸ்தவன் அல்லாத ஒருத்தன் அவனுடைய காரியத்திலே நீதியாய் நியாயமாய் இரக்கம் பாராட்டுகளா இருக்கும்போது நிச்சயமாய் நீங்க அறிந்து கொள்ளலாம், புறஜாதிகள் இடத்திலே உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. இப்படியே அவர் சொல்லிட்டு வர்றாரு. பவுல் யூதர்களை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறாரு. இப்படி 27 வசனத்தில், சுவாபத்தின்படி விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால். அப்போ அவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்ல, சுவாபத்தின்படி விருத்த சேதனமும் இல்ல, நியாயப்பிரமாணமும் இல்ல. ஆனா அவன் வந்து சரியா நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை போல நன்மையான காரியங்களை செய்தால் உண்மை நியாயப்பிரமாணத்துக்கு மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளும் அதனுடைய காரியங்களும் பொருட்டே கிடையாதியா? நீ ஒழுங்கா நடந்தினா அப்பதான் அதுல மேன்மையை தவிர, இல்லனா நியாயப்பிரமாணம் இல்லாத விருத்த சேதனம் இல்லாத ஒரு புறஜாதியான் உன்னை குற்றப்படுத்த முடியும். உனக்கு எந்த எக்ஸ்ட்ரா கொம்பு உனக்கு நியாயப்பிரமாணத்தினால வரவில்லை என்பதை தெளிவாய் 2 அதிகாரத்துல பேசிக்கொண்டே வந்த பவுல் தான் 3 அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்கு என்று ஆரம்பிக்கிறார். அப்ப இது இப்படி இருக்கக்கு பின்னாடி இவ்வளவு கதை ஏற்கனவே ஒரு பேசி இருக்கிறார், இவ்வளவு காரியத்தை சொல்லி இருக்கிறார். அது நிமித்தமாகதான் இப்படி இருக்கு என்று சொல்லி 2 காரியத்தை கேட்கிறார். யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினால பிரயோஜனம் இல்லை. அப்ப இப்ப சொல்ற, நீ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், நீ சொல்றபடி செய்யறதில்ல, நியாயப்பிரமாணத்தை அறிந்து ஒண்ணு செய்யறதில்ல, இப்ப சொல்லு இதனால என்ன மேன்மை இருக்குது அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு 27 வசனத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கன்க்ளூஷனே சொல்லுகிறார். இப்ப 27 வசனத்துல போட்டிருக்குது, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே, அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே, கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினா? இப்ப வந்து நியாய பிரமாணத்தினால ஒன்னும் பெரிய ஸ்பெஷாலிட்டி கிடையாது. நீ நியாய பிரமாணம் இருக்கு இருக்குன்னு சொல்றதுனால உனக்கு ஒண்ணும் கொம்பு முளைக்கல. இப்ப வா வழிக்கு இப்ப என்ன சொல்றாரு, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்க, எதை குறித்து சொல்லுகிறார்? நீ யூதன்னு சொன்னியே, நியாய பிரமாணம் சொன்னியே, விருத்த சேதனம் சொன்னிய, இப்ப சொல்லு இதுல என்ன மேன்மை பாராட்டல் இருக்கிறது. அதை சொல்லிட்டு அவரே ஒரு ஆன்சரே கொடுக்கிறார், அது நீக்கப்பட்டதே. எப்படி நீக்கப்பட்டது, எந்த பிரமாணத்தினாலே நீக்கப்பட்டது அப்படின்னு அவரே அதுல ஒரு பதிலையும் சொல்லுகிறார். நியாய பிரமாணத்தை கிரியா பிரமாணத்தினாலயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலயா அப்படின்னு அவரே கேள்வி, அங்கே 2 ஆப்ஷன் கொடுக்கிறாரு. நீக்கப்பட்டதுன்னு சொல்றமே, அந்த மேன்மை நீக்கப்பட்டதுன்னு சொல்றமே, அந்த மேன்மை எப்படி நீக்கப்பட்டது? கிரியா பிரமாணம் என்றால் நியாய பிரமாணம், நியாய பிரமாணத்திலேயா விசுவாச பிரமாணத்திலேயான்னு சொல்லிட்டு 28வது வசனத்துல ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கிறார். அந்த ஆரம்பித்த அந்த 2 கேள்விக்கான ஒரு கன்க்ளூஷனை 28வது வசனத்துல சொல்லுகிறார். ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இன்னும் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, தேர்ஃபோர் வி கன்க்ளூட் தட் எ மேன் இஸ் ஜஸ்டிஃபைட் பை ஃபேத். இதுதான் இந்த 3 அதிகாரத்தினுடைய ஒரு அச்சாணியான இல்ல அடிப்படையான ஒரு 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 நட்சல்ல சொல்லணும்னா, 3 அதிகாரம் என்ன சொல்லுகிறது, விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்று தீர்க்கிறோம். அதுதான் வி கன்க்ளூட், தேர்ஃபோர் வி கன்க்ளூட் தட் எ மேன் இஸ் ஜஸ்டிஃபைட் பை ஃபேத். இதுதான் அந்த 2 கேள்விக்கான முடிவு இல்லைனால் பதிலாக பவுல் சொல்லுகிறார். என்னது, யூதனுடைய மேன்மையும் ஒண்ணும் கிடையாது, நியாய பிரமாணமும் ஒண்ணும் கிடையாது, விருத்த சேதனமும் ஒண்ணும் கிடையாது. நாம் எதனாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்றால், நம்முடைய மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் என்று கன்க்ளூட் பண். சரி, இவ்வளவுதான் ஆக்சுவல் ஸ்டோரி இந்த 3வது அதிகாரத்துல. ஆனா இடைப்பட்ட காரியங்களை இப்ப நம்ம கொஞ்சம் டீப்பா போய், உங்களுக்கு கேள்வியும் சொல்லிட்டேன், கேள்விக்கான காரணத்தை சொல்லிட்டேன், ஏன் அந்த கேள்வி கேட்கப்பட்டா 2வது அதிகாரத்துல சில காரியங்களை குறித்து, யூதர்களின் காரியங்களை குறித்து பேசுகிறார், அதனாலதான் இந்த ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கான பதிலையும் பவுல் 27-28 வசனத்துல வி கன்க்ளூட் என்று சொல்லி அதற்கு ஒரு முடிவையும் கொடுத்து விடுகிறார். சரி, அப்புறம் எதுக்கு இத்தனை வசனம் நடுவுல இருக்குன்னு சொன்னா, அதுதான் எனது அந்த கேள்விக்கான காரணமும் அந்த பதிலுக்கான விளக்கத்தையும் அவர் சொல்லுகிறார். சரி, இப்ப கேள்விக்கான காரணத்தை பார்த்துட்டோம். ஏன்னா யூதர்கள் அதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருந்தபடினால இப்படி ஒரு கேள்வி. இப்ப பதிலுக்கு வரும்போது எந்த கேள்வி அவர் வைக்கிறாருன்னு சொன்னா, என்ன சொல்றாரு, யூதர்களின் மேன்மை என்ன? இப்ப நீங்க யோசித்து பாருங்க,
யூதர்களை யூதர்களுக்கு மேன்மைகள் இருந்து. இதே போல நம்ம வாழ்க்கையில கூட நிறைய மேன்மைகளை நம்ம சொல்றோம். எங்க பரம்பரை இப்படி ஆக்கும், எங்க ஃபேமிலி இப்படி ஆக்கும், எங்க தாத்தா இப்படி ஆக்கும், எங்க இப்படியா இப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய மேன்மைகள் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட போ சிலருக்கு ஜாதிகளை குறித்த மேன்மை உண்டு, சிலருக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா, இப்படி ஒரு இடத்துல இருக்கிறேன், என்னுடைய என்னுடைய பாஸ்போர்ட் இப்படிப்பட்ட பாஸ்போர்ட், இல்லையா என்ன வேலை இப்படிப்பட்ட வேலை, நான் இப்படி இருக்கேன், நிறைய மேன்மைகள் இருக்குது இல்லையா. இப்போ இப்போ மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற ஒருவர் இடத்துல வந்து அந்த கம்யூனிட்டிலேயே இல்லாத ஒருந்து ஜாதியை பத்தி பெருசாலாம் பேசாதே, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க, நிச்சயமா அடிப்ப. அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா. ஒரு காரியத்தை நம்ம பேசும்போது நமக்கு என்ன தகுதி, அப்ப முதலாவது என்ன பார்க்க போறோம்னு சொன்னா யூதர்களுடைய மேன்மை என்ன என்று தைரியமாய் கேட்ட பவுலுக்கு என்ன தகுதி இருந்ததுன்னு பார்க்க போறோம். இப்ப பவுல் யார் என்பதை கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறேன். பிலிப்பியர் 3 எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 3:5-6 3:5-6 பவுலை குறித்து பவுல் யார் என்று சொல்லுகிறது. இப்ப 5 பாத்தீங்கன்னா பவுல் தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறான். நான் 8 விருத்த சேதனம் அடைந்த இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியம் உடையவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதிபடி குற்றம் சாட்ட. இப்ப பவுல் தன்னை குறித்து தன்னுடைய எலிஜிபிலிட்டியை குறித்து இந்த இடத்துல பிலிப்பியர்ல என்ன சொல்லுகிறான், அவனும் ஒரு யூதன் தான். அவன் யாரு, யூதன். இப்ப ஒரு யூதன் தான் இன்னொரு யூதனை குறித்து யூதனுக்கு என்னையா பெருமை மேன்மை இருக்குன்னு கேக்குறான். அவன் மட்டும் யூதனா இல்லைன்னா இந்த கேள்விக்கே அவனை கொண்டு போட்டிருப்பாங்க. ஆனா அவனும் யூதனா இருந்தபடினாலதான் இப்போ எல்லாரும் யோசிக்க ஆரம்பிட்டான், ஆமா நம்மளை பாரு இவனை யூதன் தானே, இவையே பெருமை பாராட்டாமல் இவை குறித்து கேட்கிறான் என்கிற ஒரு காரியம் வந்தது. அப்போ பவுல் யார் முதலாவது என்றால் அவனும் ஒரு யூதன் தான், அவனும் பரிசேயன் தான், நியாய பிரமாணத்தை கரைச்சி குடிச்சு அதை கை கொண்டவன் தான். இந்த எலிஜிபிலிட்டியோட தான் இந்த கேள்விகளை அவன் ஆரம்பிக்கிறான். சரி, யூதர்களுக்கு சில பெருமைகள் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதுல சில பெருமைகளும் சில அவங்களோட கேரக்டர்ஸும். அப்புறம் அதை பார்த்தோம்னாதான் நமக்கு இது புரியும், ஏன் வந்து ஆண்டவர் வந்து இதை வந்து ஒரு இதா சொல்றாருன்னு சொல்லிட்டு. சோ முதலாவது வந்து யூதர்கள் எப்படி ஜெபிப்பாங்களான்னா, நான் யூதர்கள் என்ன சொல்லி ஜெபிப்பாங்களான்னா, நான் பெண்ணாய் பிறக்காததற்காக உமக்கு நன்றி. அப்ப யூதர்களுக்கு என்னதான் பெண்ணாய் பிறக்கல அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதுல ஒரு பெருமை இருந்தது. ரெண்டாவது அவங்க என்ன சொல்லுவாங்களாம், நான் யூதனாய் பிறந்ததற்காக நன்றி என்று சொல்லுவாங்க. அவங்க யூதனாய் பிறந்த நான் முதலே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க யூதனாய் பிறந்ததுல அவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் இருந்தது, யூதனாய் நான் பிறந்ததுனால நன்றின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களாம் அவங்க யூதனாய், இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நீங்க நம்பலன்னா வேதத்துல சில வசனத்தை சொல்றேன். லூக்கா 18 நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபாலயத்துக்கு போய் ஜெபிக்க போறாங்க. அப்ப இந்த பரிசேயன் என்ன சொல்றான், தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரர் ஆகிய மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவனுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் என்னது, நல்ல வேளை ஆண்டவரே என்னை யூதனா பிறக்க வச்சீங்க, நான் வந்து இந்த பரிசேன மாதிரி இந்த ஆயக்காரன மாதிரி நான் பிறக்கல. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு போஸ்டிங் என்னது, நான் யூதனாய் பிறந்தது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங். அவங்க ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை சொல்லி ஜெபிப்பாங்க. என்ன சொல்லுவாங்களாம், நான் இவனை மாதிரி பிறக்கல, அந்த அவன மாதிரி பிறக்கல அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் பண்றது அவங்களுக்கு வழக்கமா இருந்தது. ரெண்டாவது என்ன அவங்களுக்கு ஒரு பெருமை இருந்துச்சுன்னா, நான் யூத சம்பிரதாயங்களை நான் கடைபிடிக்கிறவன், இல்லை என்றால் நியாய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவன். இப்ப பாத்தீங்க அதே அதிகாரத்துல லூக்கா 18 11 அடுத்ததை பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். அப்போ தன்னுடைய அவன் ஜபத்துல போய் என்னெல்லாம் சொல்றான், அவனை மாதிரி நான் பிறக்கல, அதுக்காக தேங்க்யூ லார்ட். அதுக்கப்புறம் என்னது, நான் இப்படி இப்படிலாம் செய்யறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் தர்மம் செய்யறேன், நான் என்னுடைய 2 உபவாசிக்கிறேன், இதையெல்லாம் வந்து அவன் லிஸ்ட் போடுறான். ஏன்னா அவர்கள் அதை ஒரு கடமையாய் ஒரு கட்டளையாய் தான் பார்த்தாங்களே தவிர, அதுக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்த அந்த உண்மையான அடிப்படைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப என்ன சொல்றான், நான் வாரத்துல நாள் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், இதை போஸ்ட் பண்ணாங்க. இப்ப இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அவங்களுக்கு என்ன, அவங்களுக்குள்ள என்ன ஒரு நினைப்புனா, இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டேன்னா போதும், நான்
பெர்ஃபெக்ட். அதுக்கான ஒரு காரியத்தை சொல்ற மத்தேயு 19 அதிகாரம், இது கூட நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு சம்பவம். மத்தேயு 19 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 16 வசனத்துல இருந்து ஒரு 16ல இருந்து 21 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஒரு ஒருவன் வர்றான், அவர்கிட்ட வந்து ஒரு யூதன் வந்து என்ன சொல்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும். அவன் வந்து ஸ்பெசிபிக்கா கேட்கிறான், நான் என்ன பண்ணணும், நான் நித்திய ஜீவன், எனக்கு வந்து நித்திய ஜீவன் வேணும், எனக்கு ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். அதனால வாஸ்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்போ அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவரை நோக்கி நீ எவைகளுக்கு எவைகளை எதை செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது அவன் ஒரு லிஸ்ட் சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு கொலை செய்யாதிருப்பா, இயேசு சொல்லுகிறார் கொலை செய்யாதிருப்பாக, விபச்சாரம், இதெல்லாம் சொன்னவன அந்த வாலிபன் 20 வசனம் பாருங்க, அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன், இன்னும் எண்ணத்தில் என்னிடத்தில் குறைவு என்ன. அப்போ அவனுக்குள்ள ஒரு என்ன ஒரு நம்பிக்கை, நியாய பிரமாணங்களை சொல்ல எல்லாத்தையும் நான் சின்ன பிள்ளையில இருந்தே செஞ்சுட்டு வரேன். இன்னமும் யூதர்கள் அதையெல்லாம் செய்யறாங்க. ஒரு நம்ம நம்ம கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா, ஆனா சின்னதுல இருந்தே சண்டே ஸ்கூலுக்கு போய் நான் பாட்டு பாடி காலையில எழுமுனா தங்க வசனத்துல இருக்கிற ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஜபத்தை நான் செஞ்சுட்டு கரெக்டா இதெல்லாம் செஞ்சுட்டு தான், சின்ன பிள்ளையில இருந்து இல்லைங்க, அம்மா காபி கொடுக்க மாட்டாங்க, டிஃபன் கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் செஞ்சு நான் பழக்கப்பட்ட ஆளு, இதெல்லாம் நான் சின்னதுல இருந்தே செஞ்சுட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் என்ன, நான் வந்து நீதியான ஆள் தானே, நான் கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கேன்ல. அப்ப இங்க ஆண்டவர் அப்போ அவர் அவனுடைய மென்டாலிட்டி பாருங்க, இங்க நான் சொல்ல சொல்ல வந்தது நான் அவனுடைய மென்டாலிட்டி, அவன் என்ன சொல்றான், இவை எல்லாத்தையும் நான் சின்னதுல இருந்தே செஞ்சுட்டு இருக்கேன் ஆண்டவரே, இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன. அப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், I am full, I am done. எல்லாமே கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்ன செஞ்சு நான் நித்திய ஜீவனை அடைய முடியும் அப்படின்ற கேள்வி கேட்கிறான். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்றுக்கொடுன்னு சொல்லும் போது வருத்தத்தோட திரும்பி போயிடுறான். ஏன்னா அது அவனுக்கு இஷ்டம் இல்லை. நான் வந்து நீ உபாசம் இருக்க சொல்லு, உபாசம் இருக்கிறேன், நான் இதை பண்ணு அதை பண்ணு எல்லாம் செய்வேன், ஆனா என் சொத்தெல்லாம் நீ எழுதி கொடுன்னு கேட்டா அதெல்லாம் முடியாது. ஏன்னா இந்த 10 நியாய பிரமாணத்தின் கட்டளைகள், 10 கட்டளைகள் மட்டும் இல்ல 600 மேற்பட்ட கட்டளைகள் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு தெரிந்தது 10 கட்டளைகள் தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதனுடைய அடிப்படையே அன்பு. அதனாலதான் ஆண்டவர் வந்து 10 கற்பனைகளை 2 கற்பனைகளை முடிச்சிட்டார். என்ன சொன்னாரு, இயேசு சொல்றாரு, நீ வந்து ஆண்டவரை நேசிக்கணும், உன்னை நேசிப்பது போல பிற அவ்வளவுதான். இந்த நேசம் அன்பு இருந்துச்சுன்னா நீ களவு செய்ய மாட்டே, பொய் சொல்ல மாட்டே, நீ திருட மாட்டே, நீ விபச்சாரம் செய்ய மாட்டே, எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த அன்பு தான். அதை புரிந்து கொள்ளலைன்னா அந்த கற்பனைகளை நாம் செயல்படுத்த முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாலிபன் வருத்தத்தோட திரும்பி போறான். ஏன்னா அவனுக்கு அந்த கற்பனைகளின் அடிப்படை புரியல. அவன் செயல்படுத்துகிறனா இருந்தானே தவிர அதை அறிந்து கொள்கிறனா இல்ல. இதுதான் யூதருடைய காரியம். அவர்கள் வந்து சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை. அப்போ யூதர்களின் மேன்மையை குறித்து பேசிட்டு இருக்கோம். முதலாவது அவங்க பெண்ணா பிறக்காதனால சந்தோஷம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன மேன்மைகள், சில மேன்மைகள் பட் ரெண்டாவது ஒரு லிஸ்டுக்காக சொல்றேன். ரெண்டாவது என்ன மேன்மையா இருக்கும், என்ன மேன்மையா யோசிப்பாங்கன்னா, மற்றவர்களை போல ஆயக்காரனை போல மற்ற ஜாதியினர் போல நான் பிறக்காம யூதனாய் பிறந்தது அவங்களுக்கு ஒரு மேன்மை. சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதிலே அவர்களுக்கு ஒரு மேன்மை. இன்னொன்னு என்னன்னா, யூதர்கள் மற்ற ஜாதியோடு கலவாமல் இருக்கிறதுலே அவங்களுக்கு ஒரு மேன்மை இருந்ததான். யோவான் எழுதுன அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம் இந்த காரியத்தை. யோவான் 4:9 வசனத்துல பாத்தீங்கன்னா, இது நமக்கு நல்ல ஃபெமிலியரான ஒரு சம்பவம் தான். இது என்னது, சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவர் இயேசு பேசி கொண்டிருக்கு சம்பாஷணை. அப்ப சமாரிய ஸ்திரீயோடு அவர் கிணத்தெடியில உட்கார்ந்து அவர் தண்ணி குடிக்கணும்னு கேட்டப்போ அவள் சொல்லுகிற ஒரு காரியம், 9 வசனம் பாருங்க, யூதர்கள் சமாரியரோட சம்பந்தம் கலவாதவர்கள். அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், எங்க போனாலும் அவங்க வந்து அவங்க யூதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க சமாரியரோட எல்லாம் கலக்க மாட்டாங்க. அவ்வளவு பெருமை, அவ்வளவு மேன்மை, அவருடைய யூத கோத்திரத்தை குறித்த மேன்மையும் பெருமையும் அவர்களுக்கு அதிகமா இருந்தது. அப்ப இதெல்லாம் அவர்களுக்குள்ளா இருந்த மேன்மை. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் காணும் வழியாய் செயல்களை செய்கிறவர்கள். அவங்க மனசுல இருக்குதோ இல்லையோ, கிரியைகளினாலே மனுஷர்களுக்கு கண்களுக்கு முன்பாய் நீதிமான்களாய் தங்களை காண்பிக்க விரும்புகிறவர்கள். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 23 அதிகாரத்துல இது நிறைய இருக்கிற இந்த காரியம். நான் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம முக்கியமான தீம்குள்ள நம்ம போகணும். இது யூதர்களின் மேன்மையை குறித்து சொன்னபடினால யூதர்கள் எப்படிப்பட்ட மனதுடையவர்களா இருந்தாங்க, அவங்க மைண்ட் செட் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க
அப்படின்னாதான் பவுல் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார் நமக்கு புரியும். சரியா? அப்ப 23:23 பாத்தீங்கன்னா இயேசு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்கிறார். லிஸ்ட் கொடுத்தாருன்னா இது ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிக்கிறார், வேத பாரகரும் பரிசேயரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்ப நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யூதர்களுக்குள்ள வேத பாரக பரிசேயர் தான் பெரிய ஒரு கூட்டம், இன்ஃபுளுஷியல், அவங்கதான் ஒரு பெரிய வேத பாரகரும் பரிசேயர்களும். இன்னொரு குட்டியான ஒரு கூட்டம் வந்து சதுசேயர், அதை குறித்து அதிகமாய் பேசப்படாது, சதுசேயர் கூட்டம்னு ஒண்ணு இருந்தது. ஆனா வேத பாரகரும் பரிசேயரும் தான் ரொம்ப பிரமாதமாய், நாங்கதான் பிதாவுடைய ஆசனத்தை புடிச்சுக்கிட்டோம், நாங்கதான் மோசையுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி அவங்க அதிக ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய காரியம் எல்லாம் என்ன, பிறருக்கு முன்பாய் தங்களை காட்டிக் கொள்வது. இப்ப பாத்தீங்கன்னா 4 பாத்தீங்கன்னா நீங்க என்ன, அவர் 3 சொல்றாரு, நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். யார்கிட்ட சொல்றாரு? ஜனங்கிட்ட சொல்றாரு. அவங்க சொல்றதெல்லாம் நல்ல விஷயம்தான், என்னது, அவங்க பிரசங்கம் பண்ற நியாய பிரமாணத்தின் காரியங்களா நல்லதுதான், ஆனா அவர்கள் செய்கையின்படி செய்யாதுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க சொல்றதுலாம் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுல்ல, இது ஏதோ நியாய பரிசேயர் நியாய நியாய பரிசேயரும் வேத பாரகரும் கூட இல்ல. அநேக நேரத்துல இப்போ கிறிஸ்தவ உலகத்திலேயே கூட அப்படிதான், பிரசங்கம் நல்லா பண்ணுவாருங்க, அவர் டீச்சிங் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவாரு, ஆனா அவர் லைஃப் எல்லாம் நீங்க கொஞ்சம் கூர்ந்து பார்க்க கூடாது. அவர் டீச்சிங் எல்லாம் நல்லா இருக்கும், வேதத்தை நல்லா போதிப்பாரு, ஆனா அதன்படி நடக்கிறாரா, அது நீங்க கேட்க கூடாதுங்க, அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா இங்க இயேசு சொல்றாரு, நீங்க அவர்கள் செய்கையின்படி நீங்கள் செய்யாதிருங்கள், ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாது. அதனாலதான் வேதத்துல போட்டிருக்கிறது, உங்களில் அநேகர் போதுகிறாய் ஆகாதிருப்பீர்களா. ஏன்னா போதிக்கிறவர்களுக்கு வசனம் நல்லா தெரியும், நல்லா அழகா பேசுவாங்க, ஆனா அது அவங்க பேசுறதை கேட்டு 4 கரெக்டா நீதியாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து நீதிமான்களாய் ஆயிருவாங்க. ஆனா பிரசங்கிக்கிற இவங்க அது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு டீச் மட்டும் பண்ணுவாங்க, ஆனா அதை அவங்க எடுத்து கொள்ளாத அப்படிப்பட்ட கூட்டம் தான் பரிசேயரும் வேத பாருங்களும். அதுதான் இயேசு சொல்றாரு, அவர் போதிக்கிறபடி அவங்க செய்யறது இல்லை. எப்படியா அவங்க என்ன செய்வாங்களா, சில காரியங்கள் மட்டும் சொல்றேன், சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை அவங்க மேல வைப்பாங்க, அவங்க விரல்னால கூட அதை தொடமாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய கேரக்டர்ஸ், எது யூதர்களுடைய கேரக்டர்ஸ் சொல்றாரு. 5 பாத்தீங்கன்னா தங்கள் கிரியெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறாங்க. அவங்க எதை செஞ்சாலும் என்ன இருக்கும், அதுல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்போ நான் வந்து யூதர்களை குறித்து சொல்றது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற மாதிரி நம்ம கண்ணுமணி நடக்கிற மாதிரி, ஏன்னா இது ஒண்ணு பெருசா ஒண்ணு மாறி போயிடல. ஈவன் நவ் எங்க பார்த்தாலும் அது அந்த ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். நம்ம செய்கிற காரியங்கள்ல நம்ம எந்த காரியத்துக்கு எதை குறித்து எதை முக்கியத்துவப்படுத்தி நம்ம செய்கிறோம், ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். அப்ப இந்த வேற பாருங்க பரிசேர் என்ன செய்யறாங்களா, தங்க கிரியைகளா மனுஷர்களுக்கு முன்பாய் காண்பிக்கப்பட வேண்டும். அவங்க கர்த்தருக்காக எதையும் மறைவாய் செய்தல, மனுஷர்களுக்கு முன்பாய் ஒரு பிரமாண்டமா மனுஷங்க, ஆஹா இவங்க ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யறான் பாரு, எப்படி செஞ்சிட்டான் பாரு, மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாய் செய்யும். அதனால என்ன செய்வாங்களா, காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி. அவங்கள பப்ளிக்ல பாத்துட்டினாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து யாருதான், வேத பாரகரும் பரிசேயரும் சொல்ற அளவுக்கு அவங்க டிரெஸ்ஸிங்லயே ஒரு வித்தியாசம் தெரியுமா. இப்ப கூட அப்படிதான் இல்லையா, இது ஒண்ணு பெருசா மாறிடலாம், அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்லை. சில ஊழியக்காரங்கள நீங்க எங்க பார்த்தாலும் எந்த கூட்டத்துல பார்த்தாலும் அவங்கள ஸ்பாட் பண்ணிடலாம். அவங்க நிக்கிறது, அவங்க நடக்கிறது, அவங்க கையை தூக்கி அலையிலியா சொல்றது, அவங்க பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்ற தோணி எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும். நீங்க ஈஸியா ஊழியக்காரங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஊழியக்காரர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப சுலபம், ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு டிபிக்கலா சில காரியங்கள் இருக்கும். அவங்க எங்க இருந்தாலும் அவங்க கூட்டத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க, யாரு கவனிக்கிறாங்க என்ன செய்யறாங்க, எங்க போனாலும் அவங்களுக்கு ப்ரமோட் தங்களை ப்ரமோட் பண்றதுல முக்கியமா இருப்பாங்க. நீங்க ரொம்ப சுலபமா இந்த காரியங்களை பார்க்கலாம், ஏன்னா அது ஒண்ணும் புதுசு இல்லை. அந்த காலத்துல வேதபாரகரும் அவர்களும் கூட அப்படிதான், எங்க இருந்தாலும் அவங்க தனியாய் தெரியும்படியாய் அவங்க காப்பு நாடாக்களை அகலமாக்கி தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளை 6 விருந்துகளை முதன்மையான இடம், எங்க போனாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சீட் இருக்கணும், அவங்களை கனப்படுத்த வேண்டும்,
சந்தை வேளிகளில் வந்தனங்களை எதிர்பார்க்கிறவர்கள் எங்க போனாலும் தங்களுக்குன்னு ஒரு கூட்டம், தங்களை ப்ரமோட் பண்ணி தங்களை துதிப்பாட ஒரு கூட்டம், அவங்களுக்கு வந்தனம் சொல்ல கூட்டம் என்று வெளிப்புறமான நிறைய காரியங்களை அவங்க வாஞ்சிக்கிறவர்களா இருந்தார்கள், அதை செயல்படுத்துறவர்களா இருந்தாங்க. பாத்தீங்கன்னா 14 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, 13:14 பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை எப்படி அழைக்கிறாண்டா, மாயக்காரராகிய வேத பாருங்க, ஹிப்போக்ரட்டிக் பீப்புள், யுவர் ஹிப்போக்ரட்டிக், உங்களுக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியும், அது என்ன செய்யணும்னு தெரியும், ஆனாலும் நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்க, நியாயப்பிரமாணம் அன்பின் கட்டளையாய் கொடுக்கப்பட்டது, அதை நீங்கள் செயல்முறையினாலே உங்களுக்கு வந்தனங்களையும் உங்களுக்கு பெருமைகளையும் கொண்டு வரும் ஒரு காரியமாய் மாற்றிக்கொண்டீர்கள் என்று அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இவர்களை தேவன் எப்படி பார்க்கிறார், மாயக்காரர்கள் என்று சொல்ல, அதே அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் 25 இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, மாயக்காரர் வேலை பாருகிறே உங்களுக்கு ஐயோ, நீங்க என்ன செய்றீங்க, வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துறீங்க, ஆனா உட்புறத்திலே கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அதே வசனங்கள் இங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவங்க வாழ்க்கை வெளியில பார்க்க ஒரு தாஜ்மஹாலை போலயோ ஒரு பெரிய பியூட்டிஃபுல் பில்டிங் மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ள என்னதான் இருக்குது, நாற்றம் பிடித்த காரியங்களா இருக்குது, நாற்றம் பிடித்த வாழ்க்கை, உள்ள போய் பாத்தீங்கன்னா நாற்றம் பிடித்த வாழ்க்கை, ஆனா வெளியில பார்க்க பிரம்மாண்டமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. நம்ம இதோடு நம்ம யாரையோ சொல்றத பத்தி யோசிக்க வேண்டாம், நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இதுல என்னுடைய வாழ்க்கையில என்ன தொடர்பு இருக்குது, நான் வெளியில பாக்குறதுக்கும் என் உள்ள இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்ல சம்பந்தம் இல்லையா. ஒருவேளை எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது, எங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் தான் ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார், பிரசங்க எல்லாம் பண்ணுவாரு, தன்னை பாஸ்டர்னு சொல்லிக்கிறாரு, ஆனா நீங்க அவருடைய வேலை நாட்கள்ல நீங்க அவரை போய் பாத்தீங்கன்னா அவர் பிசினஸ்ல அவர் எடுக்கிற காரியங்கள் முடிவுகளை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. இயேசுவை அறியாதவன் கூட, மனசாட்சி இல்லாதவன் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான், அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அப்ப அவரோடு வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஒர்க்கர் வந்து சொன்னாரு, பிரதர் நீங்க வந்து அதெல்லாம் நீங்க அப்படி யோசிக்க கூடாது, சண்டே ப்ரீச்சிங் வேற, ஆனா அதுக்கப்புறம் பிசினஸ் வேற இல்லையா, ஆண்டவர் நமக்கு ரெண்டு வேதமா கொடுத்துருக்கிறாரு, மண்டே டு ஃப்ரைடே நீ இந்த வேதத்தை வாசி, சண்டே வந்து வேற வேதம், நீ வேலை பார்க்கும் போது உனக்கு வேற வேதாகமம், ஆனா நீ சர்ச்சுக்கு வரும்போது அல்லேலூயா ஆமென் போடும் போது உனக்கு அப்படி இல்லை, ஒரே வேதம் தான். நம்ம சர்ச்சில வாசிச்சாலும் சரி, நம்முடைய வேலை இடத்துல வாசிச்சாலும் இதே ஒரே வேதம் தான், ஒரே காரியம் தான். இதைத்தான், நமக்கு ரெண்டு முகம் கிடையாது, நமக்கு ஒரே தகப்பன், நமக்கு ஒரே முகம் தான். நாம் எங்க இருந்தாலும் ஒருவேளை வசந்தின்னு சொன்னா வசந்தியோட கேரக்டர் சர்ச்சிலையோ வேலையிலையோ வெளியிடத்துலயும் ஒன்னாதான் இருக்க முடியுமே தவிர, ஐ கனாட் பி ஷோயிங் மெனி ஃபேசஸ் டு அதர் பீப்புள், அப்படின்னா ஐ எம் எ ஹிப்போக்ரைட். அதைத்தான் வேதம் சொல்லு, அதைத்தான் ஆண்டவர் பரிசேயர்களை குறித்தும் வேத பார்வையை குறித்தும் சொன்னா, நீங்க வெளியில காண்பிக்கிறதுக்கும் உங்க உள்ளான வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னா. இதெல்லாம் யூதர்களுக்கிட்ட இருந்த காரியம், இதைத்தான் பவுல் சுட்டி காட்டுகிறார். உனக்கு என்னையா மேன்மை, யூதன் யூதன் சொல்லிக்கிறியே, உனக்கு என்ன மேன்மை இருக்கிறது, நீ உள்ள போய் பாரு நீ யார் என்று உனக்கு தெரியும் என்று. அப்ப இதெல்லாம் யூதர்களுக்கு ஒரு மேன்மையா இருந்தது, பெரிய காப்பு நாடகம், பெரிய டிரெஸ்ஸிங், வெளியில தூரத்துல இருந்து பார்த்தாலே அவர் வந்து பரிசேயர் வருகிறாரு, வேதபாரர் வருகிறாரு என்று அவர்களுக்கு என்று ஒரு கூட்டம். இதைத்தான் அவங்க வாஞ்சித்தாங்க, இதுக்கு மேலதான் அவங்க ஆசையா இருந்தாங்க, மோசேயின் பிரமாணங்களை கை கொள்வதில் இல்லை, அவர்களுக்கான ஒரு இமேஜை கிரியேட் பண்றது. இந்த நாட்கள கூட நம்ம யோசிச்சு பார்ப்போம், நாம எந்த நிலையில இருந்தாலும், நம்ம ஊழியக்காரரா இருக்கலாம், ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், எந்த நிலையில இருந்தாலும் நமக்கு ஒரு முகம் இருக்குதா, நம்முடைய குணங்கள் எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருக்குதா, எல்லா நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை உயர்த்துகிறதா இருக்கிறதா. கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது, எல்லா இடத்துலயும் நான் வெற்றி சிறக்கப்படுது, என்ன செய்யறான், நான் போற இடத்துல எல்லாம் ஜீவ வாசனை இருக்குதா, நான் போற இடத்துல எல்லாம் ஜீவ வாசனை இருக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளாய் ஜீவன் இருக்க வேண்டும், எனக்குள்ளா நான் ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருப்பேன் என்றால், எனக்குள்ளாய் நாற்றம் பிடித்த எலும்புகளும் பிணமும் இருக்கும் என்றால், நான் போற இடத்துல ஜீவ வாசனை இருக்காது, நான் மாய்மாலக்காரனாய் இருக்கிறேன். ஒருவேளை இந்த நாள்ல கூட நாம் எந்த பெருமைகளை வைத்திருந்தாலும் நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை மாய்மாலமாய் இருக்குதா, கர்த்தருக்குள்ள சுத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறபடி இருக்குதான்னு பார்ப்போம். சரியா, சரி, இதுல இருந்து நாம் தெரிந்து கொண்ட காரியத்தை நம்ம எடுத்தோம். நான் அதை சொன்னது போல, வேதத்தை வாசிக்கும் போது யூதனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், எனக்கு இதுல என்ன இருக்குன்னா, நான் இதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவர் இயேசு வேதப்பாரரும் பரிசுரம் பார்த்து என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகளை அவர் என்னை பார்த்து சொல்லிவிடக்கூடாது. நமக்கு நிறைய பெருமைகள் இருக்கு, எல்லாவற்றையும் நேரத்துல யோசிச்சு பார்ப்போம், அப்படின்னா எனக்கு என்ன பெருமை இருக்கு, ஒண்ணும் இல்லை. சரி, ஆனா இந்த திருப்பி நம்ம ரோமருக்குள்ள வந்துருவோம்.
சில காரியங்கள் எல்லாம் சொன்னேன். இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் பவுல் சொல்லுகிறார் உனக்கு என்ன மேன்மை. ஆனாலும் இரண்டாம் மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாம் வசனத்துல ரோமர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல எந்த மேன்மை இருக்குதான், தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை தான். அதையும் ஒத்துக்கிறார் பவுல், ஒரேடியா உனக்கு ஒண்ணுமே கிடையாது நீ போ அப்படின்னு எல்லாம் சொல்லல. நீங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்க நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், யூதன், இதுல எல்லாம் ஒண்ணும் பெரிய மேன்மை இல்லையா? உங்ககிட்ட ஆண்டவர் வேதத்தை கொடுத்தாரு, அதை நம்ம மாத்த முடியாது, அது உண்மை, அது அது உங்களுக்கு நிச்சயமாவே அது ஒரு மேன்மை தான். அப்படின்னா நம்ம கூட இந்த நாள்ல கூட நம்ம மேன்மை பாராட்டி கொள்ளலாம். நமக்கு வேத வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வேற யாருக்கும் இல்லாதபடி ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கார், அது நமக்கு நிச்சயமாய் மேன்மை தான். வேத வசனம் நித்தம நம்மளோட பேசுகிறது, அது நமக்கு ஒரு பெரிய மேன்மை தான். நாம் அதையெல்லாம் குறித்து மேன்மை பாராட்ட முடியும். தேவன் என்னோடு பேசுகிறவர், வசனத்து வசனத்தின் மூலமா என்னோடு பேசுகிறவர், நான் ஜெபிக்கும் போது பதில் கொடு, பரிசுத்தாவி எனக்குள்ளா இருந்து கிரியை செய், இதெல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் மேன்மை பாராட்ட முடியும். சரிதானா? இதை குறித்துதான் இரண்டாவது வசனத்துல பவுல் சொல்லுகிறார். மூன்றாம் வசனத்துல இருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். யார் விசுவாசிச்சாலும் விசுவாசிக்காம போனாலும் தேவனுடைய உண்மைகளை அவமாக்க முடியாது என்று சொல்லுகிறார். சரி, அது நமக்கு முக்கியமான காரியம் இல்ல. ஒன்பதாம் வசனத்துக்கு வருவோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. ஒன்பதாம் வசனத்துக்கு வருவோம். அவரு பவுல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் கியர் மாத்தி மாத்தி அடுத்த ஸ்டெப் கொண்டு போறாரு. ஒன்பதாம் வசனத்துல கொண்டு வந்தா என்ன சொல்றாரு? ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலாம் நாங்கள் விசேஷித்தவர்களா? எதனால? சரி, யூதர்கள் இப்படி விசேஷம் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆனாலும் அவர்களை குறித்து கிரேக்கர்கள் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப யூதர் யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கர் இடத்துல புறஜாதிகள் போட்டுக்கு, நம்ம எல்லாம் புறஜாதிகள் கணக்குல தான் வருவோம் இல்லையா? அப்ப யூதரா இருந்தாலும் சரி, நீ கிரேக்கனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீ என்ன பண்ணலையா, பாவத்துக்கு உட்பட்டவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யூதனுடைய மேன்மையெல்லாம் எடுத்துட்டாரு, இப்ப மெதுவா எங்க கொண்டு வர்றாரு, யூதனும் கிரேக்கனும் பாவம் நீதின்னு சொல்லும்போது நீங்க எல்லாரும் ஒரே ஸ்கேல்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றத பார்க்கதான் பத்தாம் வசனம் சொல்லுகிறாரு, நீதிமான் ஒருவனும் இல்லை. சோ இப்ப என்ன சொல்லிட்டாரு, யூதன் அதுக்கெல்லாம் வித்தியாசம் கிடையாது, இப்பவா யூதன் கிரேக்கன் எல்லாரும் ஒரே ஸ்கேல்ல நில்லுங்க. இப்ப பாக்கும்போது எல்லாருமே பாவிகள் தான், நீ நியாயப்பிரமாணம் வச்சிருக்கிறதுனால நீ பாவம் செய்யலன்னு சொல்ற, எல்லாரும் பாவிகள் வந்து சேம் ஸ்கேல்ல வந்து நின்னுட்டோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பத்துல இருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல நிறைய காரியங்கள் சொல்றாரு. எப்படி எல்லாம் சொல்லிட்டு நான் பத்தொன்பதாம் வசனத்துக்கு போயிருவோம் நேரா. பத்தொன்பதாம் வசனத்துல என்ன சொல்லுகிறார், உலகத்தர் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏது உள்ளவர்களா இருக்கும்படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கே என்று சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க இப்ப என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் நீங்க ஒரே ஸ்கேல்ல தான் இருக்கீங்க. ஏன்னா யூதனா இருந்தாலும், உனக்கு நியாயப்பிரமாணம் இருந்தாலும் இல்லாட்டியும், யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும், பாவம்னு சொல்லும் போது நீங்க எல்லாருமே பாவத்துல ஒரே ஸ்கேல்ல தான் நிக்கிறீங்க. ஏன்னு சொன்னா பாவத்தை இருபதாம் வசனம் சொல்லுகிறது. இருபதாம் வசனத்துல இப்ப இன்னொரு காரியத்தை கொண்டு வர்றாரு. இப்ப நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் நீ சொல்றியே, உனக்கு உண்மையா நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியுமா, எதற்கு அது கொடுக்கப்பட்டது என்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனத்தை சொல்லுகிறாரு, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணம் உனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, பாவத்தை அறிகிற அறிவிற்காக தான் உனக்கு கொடுக்கப்பட்டுச்சே தவிர, உனக்கு அது வந்து உனக்கு பாவ நிவர்த்தி கிடையாது. ஒருவேளை நான் ஒரு இடத்துல இது பைபிள் எடுக்க போது சொன்னேன், கோவிட் டெஸ்ட். இப்ப ரீசெண்டா நம்ம எல்லாருக்கும் புரியுற ஒரு காரியம் கோவிட் டெஸ்ட். அப்ப கோவிட் டெஸ்ட் கிட்னு ஒண்ணு இருக்கு. அந்த டெஸ்ட் கிட்ல போய் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு கோவிட் போயிடுச்சுன்னு சொல்வீங்களா? வாட் இஸ் தட்? அந்த டெஸ்ட் கிட் வந்து உங்களுக்கு கோவிட் இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அது உங்களுக்கு சரிப்படுதா, இருக்கு, நீ கோவிட் பாசிட்டிவ்னு சொன்னா நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அதை மருந்து எடுத்து அது சரி பண்ணணும், அப்புறம் ஐசோலேட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்ப நான் கோவிட் டெஸ்ட் பண்ணிட்டேன் அதனால நான் வந்து பாஸ் ஆயிட்டேன், இல்ல. அப்படிதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி. நமக்கு முன்னாடி கண்ணாடி வைக்கிற வரைக்கும் நம்ம மூஞ்சில என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது கண்ணாடி பார்ப்போம் இல்லையா? அப்போ கண்ணாடியை பார்க்கும் போதுதான் சரி, தலை ஒழுங்கா சீவிருக்குமா, பவுடர் ஒழுங்கா போட்டுருக்குமா, ஒழுங்கா பட்டன் போட்டிருக்குமா, இதெல்லாம் எங்க பாக்குறோம்? கண்ணாடியில பாக்குறோம். அதை பார்க்கலன்னா சில நேரத்துல நமக்கு தெரியாது. ஒருவேளை என் முகத்துல ஒரு பருவோ இல்ல ஏதோ ஒண்ணுன்னா கண்ணாடியை பார்க்கும் போது எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். அப்ப கண்ணாடியை நான் பார்த்ததுனால எனக்கு அது சரியாயிடுச்சு, இல்ல சரியாகாது, அது அதே மாதிரிதான் இருக்கும். நான் அது
அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணாது, அது சரியாகாது. அதே மாதிரிதான் நியாய பிரமாணம் என்பது நம்மளுடைய பாவத்தை பாவம் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு டூல். இட் இஸ் எ டூல், இட்ஸ் நாட் எ மெடிசன். அது ஒரு டூல் தான். களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படலன்னா, ஒருவேளை களவு செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா களவு செய்யும் போது யாரையும் பிடிக்க முடியாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, ஒரு 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 தெருவுல வந்து சிக்னல் இல்ல, டிராபிக் சிக்னலே இல்லைன்னா உங்களுக்கு டிராபிக் போலீஸ் வந்து உங்களை சார்ஜ் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு வேகமா போனாலும் உங்களை சார்ஜ் பண்ண, ஆனா அங்க ஒரு டிராபிக் சிக்னலோ இல்லைன்னா ஒரு சிங்கப்பூர் கான்டெக்ஸ்ட்ல சொன்னா, அது ஸ்கூல் ஏரியால வந்து ஸ்கூல் ஏரியால ஸ்லோ டவுன் பண்றதுக்காக சில போட்டுப்பாங்க, 60 கிலோமீட்டர் பவர் அவர் இல்லைன்னா 50-40, டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியாவை பொறுத்து போட்டுப்பாங்க. அங்க அப்படி ஒரு போர்டு போட்டு இதுக்கு மேல நீ ஸ்பீடா போக கூடாதுன்னு சொன்னா, நீ கொஞ்சம் ஸ்பீடா போனாலும் என்ன பண்ணலாம், போலீஸ் வந்து உன்னை சார்ஜ் பண்ண முடியும். ஆனா அங்க ஒன்னும் போர்டே இல்ல, நீங்க வழக்கம் போல 100 or 120 போயிட்டு இருக்கீங்கன்னு வைப்போம், அப்ப யாராவது வந்து உங்களை சார்ஜ் பண்ண முடியுமா? முடியாது. நீங்க அதே காரியத்தை தான் செய்துட்டு இருக்கீங்க, ஆனா அங்க ஒரு போர்டு இல்லாததுனால நீங்க தப்பிச்சிடலாம். ஆனா இப்ப எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அது ஒரு போர்டு மாதிரி அங்க வச்சுட்டாங்க. இப்ப அந்த போர்டை வச்ச பிறகு எனக்கு தெரியாது, இங்க நான் இவ்வளவு ஃபாஸ்டா போக கூடாது எனக்கு தெரியாது நீ சொல்ல முடியாது, ஏன்னா போலீஸ் அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், வாயாவா உனக்கு டிக்கெட் கொடுக்குறேன். ஏன் அங்க ஏற்கனவே போர்டு வச்சிருக்க? அதே மாதிரிதான் நியாயப்பிரமாணம் என்பது நம் பாவத்தை நமக்கு பாவம் என்று காட்டும் ஒரு கண்ணாடியாக கொடுக்கப்பட்டதே தவிர அது நமக்கு மருந்து அல்ல, நம்மை நீதிமானாக்க மருந்து கிடையாது. ஆகவே நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுதுனாலேயோ, நியாயப்பிரமாணத்தின் நியாயப்பிரமாணம் எனக்கு சொந்தம் என்று சொல்வதனாலேயோ உனக்கு வந்து என்ன கிடையாது, உன்னால நீதிமான் ஆக முடியாது என்பதை தான் இங்க சொல்றாரு 20 வசனத்துல. பாவத்தை அறிகிற அறிவைத்தான் எனக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா, சரி அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினாலேயும் எனக்கு நீதி கிடையாது, அப்ப நான் என்னதாயா பண்றது? இப்ப பாத்தீங்கன்னா யூதர்கள், ஒரு யூதன் கேட்டுட்டு, யூதனால உனக்கு யூதனோ இல்ல விருத்த சேதனமோ எனக்கு ஒன்னும் பெருமை கிடையாதுன்னு சொல்ல, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்ப நியாய பிரமாணத்தினால உன்னை நீதிமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் என்னதாயா பண்றதுன்னு சொல்லும் போதான் இப்ப எவ்வளவு அழகாய் பவுல் வந்து இயேசு அந்த இடத்துல கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். 21 வசனம் பாத்தீங்கன்னா, இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டது. இப்பதான் மெதுவா என்ன பண்றதா நான் சொன்னேன், பவுலோட ஸ்டைல் வந்து, பால் ஸ்டைல் இஸ் சோ பியூட்டிஃபுல், ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப், கிளியரா அங்க யூதருடைய மேன்மையெல்லாம் தட்டி எடுத்து கீழே கொண்டு வந்து என்ன சொல்றாரு, நம்ம எல்லா உலகத்துல எல்லாரும் வந்து ஒரே ஸ்கேல்ல தான் நிக்கிறோம், நீ யூதனால நீ அந்த பக்கமே நிக்க முடியாது, நீ இந்த எல்லாரும் ஒரே ஸ்கேல்ல தான், ஒரே இடத்துல தான் நிக்கிறோம், யூதனோ கிரேக்கனோ எல்லாரும் ஒரே இடத்துல தான் நிக்கிறோம், நியாய பிரமாணம் உன் கையில கொடுக்கப்பட்டதுனால இது தப்புன்னு உனக்கு தெரியும், நீ தப்புன்னு தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி பாவம் பாவம் தான். அப்ப இப்போ ஒரு கேள்வி வருது, சரி நியாய பிரமாணத்தினால் நான் நீதியாக முடியாதுன்னா நான் என்னதாப்பா பண்றது? இப்பதான் 21 வசனத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை மெதுவா இன்ட்ரடியூஸ் பண்ற, என்ன சொல்றாரு, இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கு. இப்பதான் சொல்றது தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாய பிரமாணமும் தரிசனங்களும் சாட்சி. இப்போ தேவ நீதி வெளிப்பட்டிருக்குதுன்னு சொன்ன உடனே இப்போ யூதர்களுக்கு ஒரு கலக்கம் வரையும், அவங்க எதையுமே நம்ப மாட்டாங்க, தீர்க்க தரிசனம் எல்லாம் இல்லாம நம்ப மாட்டாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, அது ஏதோ புதுசா ஏதோ நான் கதை கட்டி விடுறேன்னு சொல்லாதப்பா, உங்க வேதத்திலேயே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. வந்துட்டாரா கன்க்ளூஷனுக்கு? இந்த கன்க்ளூஷன் அவர் சொன்னார் இல்லையா, 28 வசனத்துல வந்து விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம், அதற்கான ஒரு ஆரம்பம் தான் இந்த 21 வசனத்துல கொண்டு வருகிறார். நியாய பிரமாணம் இல்லாமலேயே தேவ நீதி வெளிப்பட்டிருக்கிறது, அது உங்களுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. அப்ப இந்த பலிக்கும்ன்ற வார்த்தையில ஒரு விசேஷம் இருக்குது இல்லையா, அதாவது பலிக்கும்ன்ற வார்த்தையை வந்து பொதுவா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவன் சாபம் போட்டா பலிச்சிருங்க, ஒருத்தவன் மேல சாபம் போடுறான் அதுக்கு பலிக்கணும்னு நீ ஏதாவது செய்யணுமா? இப்ப நமக்கு நல்லா தெரிந்த கதை, இஸ்ரவேலை சபிப்பதற்காக பாலாம் வந்து பிலையாமை கொண்டு போகிறான், அவன் சொன்னா போதும் நடந்துரும் அவ்வளவுதான், அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒண்ணும் செய்ய வேண்டாம், சாபம் போட்டா அது நடக்கும், அதுதான் பலிக்கிறது. அப்ப அதே வார்த்தைய இங்க பவுல் என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. அப்ப இங்க என்ன வேணும், நீ விசுவாசிச்சா போதும்,
நீதி உன் மேல பலிக்கும். நீதி எப்படி என் மேல வரும்லாம் நீ யோசிக்காத, நீ இயேசு விசுவாசி, அது உன் மேல் பலிக்கும். அவ்வளவுதான் இங்க மேட்ரே, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து என்னென்னவோ நியாய பிரமாணத்து தலைகளா நின்று உபவாசம் இருந்து அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. எல்லா கிரியா பிரமாணத்தினாலும் நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பின்னாடி என்ன இருந்தது? அவங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னா, நீதிமானா இருப்பதற்காக அவர்கள் வாஞ்சித்தபடினாலதான் அதெல்லாம் செஞ்சாங்க. நான் இப்படி இப்பவும் கூட பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல இருக்கு, நோன்பு இருக்கிறது இருக்கு, உபவாசம் இருக்கிறது. என்ன சொல்றது, உபவாசம் சொல்ல மாட்டாங்களே, அது என்ன சொல்லுவாங்க, பத்தியமா இல்ல, சரி, ஃபாஸ்டிங் இருக்கிறது இருக்குது, எல்லா சமயங்கள்லயும் இருக்குது. என்ன ஒரு வாஞ்சை, தர்மம் இருக்குது. நீங்க எல்லா சமயம் கிறிஸ்தவ சமயம் மட்டும் இல்ல, நீங்க மத்த கோயில்கள்ல போய் பாருங்க, கிறிஸ்தவர்கள் போறதை விட எவ்வளவு தர்மம் பண்றாங்கன்னு பாருங்க. கிறிஸ்தவர்களோட அவங்க எவ்வளவு எல்லாத்தையும் வந்து அன்பினால செய்யறாங்களா? இல்ல, எப்படியாவது அவங்க பாவம் தொலைஞ்சு ஒரு நீதிமான ஆகிருந்தோம். மலை மேல ஏறி உக்காந்து முள்ளு மேல உக்காந்து தவம் பண்ணா என் பாவம் போய் நான் நீதிமான ஆயிருவன, என்ன ஆசை? அதற்கு உள்ள இருக்கிற வாஞ்சை என்ன? நீதிமானாய் மாறிவிட வேண்டும். ஆனா இங்க பவுல் ரொம்ப சுலபமா ஒரு காரியம் சொல்றேன், விசுவாசிப்பா, நீ வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கிரியைகளே கிடையாது, விசுவாசத்தினாலே நீதிமானாக முடியும், அது உன் மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லுகிறார். அதேதான் 21 வசனத்துல இருந்து அதைத்தான் சொல்லிக்கொண்டே வருகிறார் இல்லையா. 23 வசனத்துல இப்படி சொல்றேன், திரும்பவும் அதை ரீஇன்ஸ்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையாயிட்டும், திருப்பியும் கொண்டு வரா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினால வருகிற அந்த நீதி எவ்வளவு வந்து ஒரு எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்றதுனால அவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் பாவம் செய்து தேவன் மகிமை அற்றவர்களாகிவிட்டு, எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே பாவம் பண்ணிட்டோம், இல்ல ஒருத்தையும் கூட. ஏன்னா இதுல நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு பியூட்டி இல்லைன்னா, நியாயப்பிரமாணத்துடைய காரியமே என்னன்னா, ஒரு ஒரு எல்லாரும் ஃபெயில் ஆகணும்னு ஒரு டெஸ்ட் வச்சாங்கன்னா அதான் நியாயப்பிரமாணம். அதாவது நியாயப்பிரமாணத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே, 10 கட்டளைகளை வச்சுக்கோமே, அந்த 10 கட்டளைகளையும் முழுசா நிறைவேறினாதான் நீ பாஸ். அதுல 9 முடிச்சு 1 ஃபெயிலுனா கூட நீ முட்டு. அதான் நியாயப்பிரமாணம் வந்து ஒரு இப்படிப்பா யோசிங்களேன், அது முள்ளு வந்து ஒன்னு 0 நிக்கும் இல்ல 100 நிக்கும். நீ வந்து 100% வாங்கினா 100 நிக்கும், நீ 99% வாங்கினா கூட அது 0 தான் அந்த முள்ளு நிக்கும். இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் முழு வழியாய் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அதோட அத்தனை கட்டளைகளும் வாழ்நாள் முழுவதும் பெர்ஃபெக்டா நிறைவேற்றி முடிக்கக்கூடியது ஒருவனாலும் முடியாது. அதனாலதான் அப்படி ஒண்ணு கொடுத்தது. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கமே எல்லாரையும் ஃபெயில் ஆக்கி, நீங்க எல்லாரும் பாவிகள் தான், உங்களுக்கு ரட்சிப்பு நீதியினால் வரும் ரட்சிப்பு தேவை என்பதை உணர வைக்கதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதனால நியாயப்பிரமாணத்தை நான் இன்னும் நல்லா செய்யணும்னு நினைச்சா கூட அது 0லயேதான் நம்ம முள்ளு நிற்கும். உலகத்தினுடைய எல்லாருடைய எல்லாரையும் நியாயப்பிரமாண ஸ்கேல்ல உட்கார வச்சோம்னா எல்லாருமே 0 தான் சாஞ்சி நிற்போம். ஒரே ஒருத்தான் நூத்துல நின்னாரு, அவர் இயேசு கிறிஸ்து. மீது எல்லாருமே எல்லாரோட ஸ்கேலுமே, நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருக்கும், நியாயப்பிரமாணம்ன்ற ஒரு ஸ்கேல்ல கொண்டு போய் உட்கார வச்சு அவங்க 0 இருக்க முடியும். அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கியமான சாராம்சமே, சரியா? இப்ப இப்படியே சொல்லி வந்து சொல்றாரு, இலவசமாய் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான. 24 வசனம் சொல்லுகிறது, இலவசமாய் கிருபையினாலே இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டோம் என்று சொல்ல. இப்போ மெதுமெதுவா கொண்டு வந்து இப்போ வந்து நீதிமானாக்கப்படுவது எப்படி? விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்கு எப்படி வருது? இலவசமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருப்பு மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, ரொம்ப அழகாய் கொண்டு வருகிறார். யூதனுடைய மேன்மையிலிருந்து கொண்டு வந்து பாவத்தை குறித்து சொல்லி, யாருமே நீதிமான் கிடையாது, எல்லாரும் பாவிகள்னு கொண்டு வச்சு சொல்லி, எல்லாருக்குமே இயேசு தேவை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீங்க அந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவின் தேவ நீதி, இது தீர்க்க தரிசனங்களில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அதை குறித்து தான் நான் சொல்றேன். நான் புதுசா ஒரு கதை சொல்லப்பா, உங்களுக்கு புதுசா ஒரு காரியத்தை கொண்டு வரல. உங்க தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே இருக்குது, நீங்களே போய் பாருங்க, அதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்குது. அந்த இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற நீதி உங்களுக்கு பலிக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் வரும் நீதியை இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறார். இப்படி இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த ஆன்சருக்கு வருவோம். ஏன்னா 27 வசனத்தை 26 வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும்,
கிருபாதார பலியாய் அவரை ஏற்பு. எப்படி இந்த நீதி நமக்கு வரும்படியாய் கிடைக்குதுன்னா, நம்ம எப்படியும் பலி கொடுக்கணும் தானே. அதாவது யூதர்களுக்கு நல்லா தெரியும், ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. எப்படி அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு நீதியை கொடுக்க முடியும் என்றால், அவரே கிருபாதார பலியாய் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அதனால் வருகிற நீதியை நாம் பெற்றுக் கொள்ளும்படியா என்று சொல்லுகிறார். இப்ப திருப்பி வருவோம், கொஸ்டினை பார்த்தோம், கொஸ்டினுக்கான காரியங்களை பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆன்சர் சொன்னார் எங்க 27-28 ஒரு கன்க்ளூஷன் சொன்னார், தட்ஸ் வி கன்க்ளூட்னு சொன்னார் இல்லையா, அதற்கான காரணங்களை பார்த்தோம். இப்ப இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு தான் அந்த கிருபாதார பலியினாலே வருகிற நீதினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு தான் 27 சொல்லுறாரு. இப்படி இருக்க, எப்படி இருக்க, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நியாய பிரமாணத்தினாலே ஒருவரும் நீதியாக முடியாது. உலகத்துல எல்லாரும் வந்து பாவிகள் தான், எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாகி விட்டோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே வருகிற நீதி என்று சொல்லினார் இல்லையா, இவ்வளவு கதையும் சொல்லிட்டு இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வர, இப்படி இருக்க. அப்ப இப்படி இருக்கைக்கு முன்னாடி நிறைய கதை இருந்தது, அதைதான் இப்ப நம்ம பார்த்தோம். அதற்கான எக்ஸ்பிளேஷன் எல்லாம் சொன்னாரு. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல், எந்த மேன்மை பாராட்டல் சொல்றாரு, முதல் வசனத்துல கேட்டார்ல, யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தின் புரோஜனம் என்ன, ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அதற்கான பதில் இப்படி இருக்க. இப்ப சொல்லுப்பா, இப்போ நான் இவ்வளவு விலைக்கு சொல்லிட்டேனே, இப்ப சொல்லு, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே, அதுதான் நீக்கப்பட்டாயிற்றே. எந்த பிரமாணத்தினாலே நீக்கப்பட்டது, நியாய பிரமாணமா இல்லை என்றால் விசுவாச பிரமாணமா என்றா, 28 அவரே அதற்கு பதில் சொல்கிறார், மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இதுதான் அவர் கொடுக்கிற கன்க்ளூஷன். அப்ப அதுக்குதான் முதல் வசனத்திலிருந்து அழகாய் அந்த காய்களை நகர்த்தி கொண்டு என்ன சொல்றாரு, விசுவாச பிரமாணத்தினாலேதான், இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால்தான் ஒருவன் நீதிமானாக முடியும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு ஆழமான முக்கியமான சத்தியம். நம்ம கிரியைகளினால நாம அதை செஞ்சு இதை செஞ்சு, ஒருவேளை நான் நல்ல பாட்டு பாடலாம், இல்லையா நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நான் அதை பண்றேன் இதை பண்றேன் என்ன மாதிரி எக்ஸலண்டா, இதனாலலாம் நீதிமானாக முடியாது. நம்முடைய விசுவாசம் இயேசுவை பற்றி இருக்கும் என்றால் மட்டும்தான் நாம் கர்த்தருடைய சமூகத்துல நீதிமானாய் நிற்க முடியும். சரி, இதுதான் ஒரு ஃபுல் சாப்டரோட மெசேஜ். இது ஒரு 3 இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிட போறோம். சரி, இப்போ இது திரும்பவும் சொன்னா பவுலுடைய ஸ்டைல் தான். சரி, இதை முடிச்சிட்டாரா, சரி அதோட முடிச்சாருன்னா அதுல இருந்து இன்னொரு கொக்கி போட்டு இன்னொன்னு எடுத்துட்டு வர்றாரு. அது என்னன்னா, இப்போ யூதனுக்கு பெரிய மேன்மை கிடையாது, நீ இயேசு பற்றி கொண்டாய் என்றால்தான் உனக்கு மேன்மை எல்லாமே நீதின்னு சொல்லி முடிச்சாரு. அதோட மனுஷன் அங்க நிறுத்தல, எங்க கொண்டு போறாரு, தேவன் யூதருக்கு மாத்திரமா, இவரோட ஸ்டைல என்னன்னா ஒரு கேள்வியை கேட்பாரு. முதல்ல ஒரு கேள்விய தெரியாத மாதிரி கேட்பாரு, அப்புறம் அதுக்கு அவரே பதில அழகா சால்வ் பண்ணி டிரைவ் பண்ணி கொண்டு வந்து ஒரு பதில கொடுத்துருவாரு. நீங்க மேக்ஸ் போடுறவங்களா இருந்தா, எனக்கு மேக்ஸ் ரொம்ப இஷ்டமான ஒரு சப்ஜெக்ட், எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ரொம்ப ஸ்டெப் ஸ்டெப்பா நான் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என் பிள்ளைங்கிட்ட சொல்ல ஸ்டெப் எழுதணும். முன்னாடி எல்லாம் ஐ ரிமம்பர் மை டாட்டர் வென் ஷி கம்ஸ் வித் மேக்ஸ் பேப்பர், நான் எப்பவுமே பார்ப்பேன், அதுல ஸ்டெப் இல்லைன்னா அடி உள்ளாவும், அதுக்கு ஆன்சர் கரெக்டா எழுதியிருந்தா கூட ஸ்டெப் எழுதலன்னா திட்டுவேன், ஏன் ஸ்டெப் எழுதல, அதான் அதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட், ஏன் அதை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்ப பவுலோட ஸ்டைலும் அப்படிதான், அழகா கொண்டு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர்றாரு. யாருமே அதை மறுக்க முடியாது, ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாரு, யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் தானே அவரு, ஏன்னா புறஜாதிகளுக்கும் தேவன் தான். அவரே சொல்லிடுறார், யூதருக்கு மாத்திரமா தேவன் இல்ல புறஜாதி, ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே பலிக்கிறது யூதருக்கு மட்டுமல்ல, அது புறஜாதிகளுக்கும் உரித்தானது என்று சொல்லி, விருத்த சேதம் உள்ளவர்கள் விசுவாசத்தினாலும், விருத்த சேதம் இல்லாதவர்கள் விசுவாசத்தின் மூலமாகவும் தேவ நீதியடைய தேவன் ஒருவராகவே இருக்கிறார் என்று அதை சொல்லி முடிக்கிறார். இப்ப அடுத்ததாக, அப்ப நம்ம இதுக்கு நல்லா தெரியும், நம்ம இதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் பாத்துடலாம். பிலிப்பியர் 3:9 பாருங்க, விசுவாசமும் விசுவாசத்தின் மூலமாகவும் அப்படின்றத குறித்து பவுல் என்ன சொல்றாரு, தன்னை குறித்து சொல்லும் போது அதை சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:9 தன்னை குறித்து சொல்லும் போது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி. அப்ப பவுல் நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதி என்ன சொல்றாரு, சுயநீதி. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுயநீதியில நின்றுட்டு இருப்பாங்க, நான் இதை செஞ்சேன் நான் அப்படி பண்ண, அது சுயநீதி. அப்ப அந்த சுயநீதி உடையவனா இராமல்
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்படுகிறேன் அப்படின்னு தன்னை குறித்து இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். இப்போ 31 ரோமர் 3:33 கடைசி வசனத்தை பார்ப்போம். கடைசி வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாத 31 அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? இப்போ இதே கேள்விதான் நிறைய நேரத்துல வரும். அப்போ விசுவாசிச்சா போதும் சொல்றீங்களே, அப்போ நம்ம அது இதெல்லாம் பண்ண வேண்டாமா, நல்லவனா இருக்க வேண்டாமா, அப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் சொல்றாங்களே, உபவாசிக்கணும், இப்படி காலையில 4 மணிக்கு எழுப்பி முழங்கால் ஜோம் பண்ணு, அதெல்லாம் தப்பா அப்படின்னு அப்படியே ஒரு கூட்டம் எப்பவுமே கேட்கும் இல்லையா? இப்ப இதே கேள்விதான் இங்க அவரு கேக்குறாரு. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம். அப்போ என்ன சொல்றாங்க, நம்ம விசுவாசம் சொல்றதுனால அந்த கிரியைகள் எல்லாம் நம்ம அவமாக்குகிறோமா? மோசே சொல்லானே அந்த கிரியைகள் எல்லாம் அவமாக்குகிறோமான்னு சொன்னா இல்ல, நம்ம அதனாலே விசுவாசத்தினாலே நாம் நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம். எப்படி நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம்னு சொன்னா, 1 யோவான் 3:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். 1 யோவான் 3:4 பாத்தீங்கன்னா, இது வந்து நியாய பிரமாணத்தை நீங்க கைய வச்சிட்டீங்கனாலே அதுல பாவம் என்கிற லேபிள் இல்லாம நம்ம வெளியில வரவே முடியாது. ஏன்னா அது ஒரு விஷயஸ் சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். 1 யோவான் 3:4 பாத்தீங்கன்னா, பாவம் செய்கிறவனும் நியாய பிரமாணத்தை மீறான். சரி, இது ஓகே, பாவம் செஞ்சா நீ நியாய பிரமாணத்தை மீறிட்டேன்னு சொல்லியாச்சு. நியாய பிரமாணத்தை மீறது பாவம். இப்ப பாத்தீங்கன்னா இது சைக்கிள் மாதிரி சுத்திட்டு இருக்கும். பாவம் செஞ்சினா நீ நியாய பிரமாணத்தை மீறிட்ட, நியாய பிரமாணத்தை மீறிட்டீனா பாவம் செஞ்ச, இதுல இருந்து நீங்க வெளியில வரவே முடியாது. அப்போ என்ன பண்ணாலும், நீ பாவம் செஞ்சாலும் பாவம் செய்யாட்டாலும், நியாய பிரமாணத்தை கை கொண்டாலும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாவிட்டாலும், நீ பாவி என்கிற லேபிளை ஒன்னு விட்டு எடுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல நியாய பிரமாணம் உனக்கு விடுதலையை கொடுக்காது. நீ பாவின்னு ஒன்னு முத்திர குத்துறதுதான் நியாய பிரமாணத்துடைய வேலையே. நியாய பிரமாணம் உனக்கு என்ன செய்ய போகுது, நீ பாவி, உனக்கு இயேசு கிறிஸ்துனால உனக்கு ரட்சிப்பு வேணும், நீதி வேணும், உனக்கு சொல்றதுக்கு தான், அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் உனக்கு நியாய பிரமாணமே கொடுக்கப்பட்டிருக்கு. வேற என்னெல்லாம் அந்த நியாய பிரமாணம் கொடுக்கும் என்றால், ரோமர் 4:15 இப்படியாய் சொல்லுகிறது, நியாய பிரமாணம் கோபாக்கிரியை உண்டாகிறது, நியாய பிரமாணம் இல்லாவிட்டாலும் மீறுதல் இல்லை. அப்போ நியாய பிரமாணம் என்ன பண்ணுதான், தேவனுடைய பார்வையில கோபாக்கிரியை உண்டாகிறது. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், நீங்க ஒரு மதராவோ டீச்சராவோ இருந்தா ஒரு காரியத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை செய்யலன்னு சொல்லும்போது கோபம் வருமா வராதா? வரும். ஆனா நம்ம ஒண்ணுமே சொல்லல, இப்போ வீட்டுல ஒண்ணுமே சொல்லல, நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பிள்ளைங்க ஹால நல்லா கிளியர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம சொல்லிட்டு போயிருக்கோம், ஹால நல்லா கிளியர் பண்ணி வச்சுட்டு நான் வரும்போது இதெல்லாம் டேபிள் சேர் எல்லாம் ஒழுங்கா வச்சிருமா, அரேஞ்ச் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா வந்து பார்க்கும்போது பாதி செஞ்சிருக்காங்க, பாதி செய்ய நம்ம கோபம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதுதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நியாய பிரமாணம் கோபாக்கினே உண்டா? ஏன்னா நியாய பிரமாணம் அவ்வளவு டீட்டெயிலா என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுனால அது யாராலையும் செய்ய முடியாது. அதனால தேவனிடத்துல கோபாக்கினை உண்டு பண்ணுகிறதா இருக்குது. ரோமர் 7:7 இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம், நியாய பிரமாணம் பாவமோ அல்ல? பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தில் அறிந்தேனே அன்றி மற்றபடி இல்லை. அப்போ இங்க பவுல் திரும்பவும் சொல்றாரு, நியாய பிரமாணம் பாவமா? இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தா நியாய பிரமாணமே தப்போ அப்படின்னு நமக்கு யோசனை வந்துடும். ஆனா பவுல் சொல்லுகிறார், நியாய பிரமாணம் தப்பு கிடையாது, நியாய பிரமாணம் ஒரு கண்ணாடி மாதிரி மூஞ்சில இருந்த ஒரு தழும்பு அது காமிச்சது, அது உனக்கு தழும்பு உண்டாக்கல, அது சும்மா காமிச்சது. ஏன்னா அது வேலை உன்கிட்ட இருக்க பாவத்தை காண்பிப்பது. அதான் பவுல் சொல்லுகிறார் 7:7 சொல்றாரு, அது எனக்கு காண்பித்து கொடுத்தது என்று சொல்லுகிறார். இப்போ கலாத்திய கடைசி அவர் வசனம் 3:10-12 வரைக்கும் வாசிப்போம். வசனங்களை நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 3:10-12 வரைக்கும் பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தின் கிரியைக்கார யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு. அப்ப நான் சொன்னேன், நியாய பிரமாணம் உனக்கு பாவன்ற லேபிளை கொடுக்குது, கோபாக்கினியை ஆண்டவரிடத்து கொண்டு வருகிறது, அது நீ பாவி என்ற முத்திரையை குத்துகிறது. அது மட்டும் இல்ல, இந்த கலாத்தியர் 3:10 சொல்லப்பட்டிருக்கு, நியாய பிரமாணம் வந்து என்ன சொல்லுதுதான், பாவத்தை சாபத்தை நமக்கு கொடுக்கறதா இருக்குதான். இப்போ நியாய பிரமாணம் பாவ சாபத்தை கொடுக்குறது, நமக்கு சாபத்தை கோபாக்கினியை பாவம் என்கிற முத்திரையை கொடுக்கறதா இருக்கிறது. அதெல்லாம் சொல்லிட்டு 24 கலாத்தியர் 3:24
இப்போ பவுல் சொல்லுகிறார், அப்படின்னா அந்த நியாய பிரமாணம் ஏன்பா நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அது அது நம்மள பாவின்னு சொல்லுது, அது நமக்கு சாபத்தை கொண்டு வருதா, தேவனுடைய கோபாக்கியை கொண்டு வருது, அப்படின்னா தேவன் ஏன் இந்த நியாய பிரமாணத்தை நமக்கு கொடுத்தார் என்றால், 24 கலாத்தியர் 3:24 இப்படி சொல்லுகிறது, நாம் விசுவாசித்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்திலே நடத்துகிற உபாத்தியா இருந்தது. இப்ப எனக்கு பாவம் இருக்குன்றதே எனக்கு தெரியலனா, இப்ப எனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னே தெரியலனா, நான் மருந்த தேட மாட்டேன் இல்லையா, அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை நம்ம வீட்டுல ஒரு தெர்மாமீட்டர் இருந்ததுன்னா, நம்ம தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கும் போது நம்ம டெம்பரேச்சர் கூடி இருந்ததுன்னா நம்ம ஒரு மருந்து எடுத்து சாப்பிடுவோம், இல்ல டாக்டர்கிட்ட போவோம். அந்த டெம்பரேச்சர் நமக்கு ஹீல் பண்ணாது. ஐயோ அந்த டெம்பரேச்சர் இருந்ததுனாலதான், அந்த மானிட்டர் இருந்ததுனாலதான் எனக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுமா? இல்ல, அந்த மானிட்டர் இருந்ததுனாலதான் எனக்கு டெம்பரேச்சர் கூட இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவேன். அப்படித்தான் வேதத்துல கலாத்தியர்ல பவுல் என்ன சொல்லுகிறான், அது என்னன்னா உங்களை தேவ நீதிக்கு நடத்தி செல்லும் ஒரு உபாத்தியா இருந்தது. உன் பாவி என்று அறிந்தபடியினால்தான் எனக்கு நீதி தேவை, என்னால் அந்த நியாய பிரமாணத்தினால் நீதி பெற முடியாது, இயேசு கிறிஸ்துவின் நீதி எனக்கு தேவை என்று நீ அறிந்து கொள்ளும்படியாய் உன்னை நடத்தி செல்லும் உபாத்தியாய் இருந்தது என்று பவுல் முடிக்கிறார். அது மட்டுமல்ல, ரோமர் 10:4 என்ன சொல்லுகிறாரு, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, தேவன் என்ன செய்கிறாராம், அத தேவன் வந்து இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை வீணாக்கும்படியாய் வரவில்லையாம். கலாத்தியர் 10:4 பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்போ விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நீதி உண்டாகும்படியாய் கிறிஸ்துவே நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருந்தாரா? நான் சொன்னேன், கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் அந்த நியாய பிரமாணம்ன்ற ஒரு ஸ்கேல்ல நின்னா 100 வாங்கினது. எல்லாரும் 0 இருந்தாங்க, இவர் மட்டும்தான் 100 வாங்கினார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு கடினமான ஒரு டெஸ்ட எழுதி எதையோ சாதிச்சுதான் அந்த வீட்டுக்கான ஒரு சாவியை வாங்கணும்னா, இயேசு கிறிஸ்து அந்த சாவியை வாங்கிட்டாரு. சாவி மட்டும் வாங்கல, என்ன நம்பி என்கிட்ட வந்தீனா அந்த பங்களாக்குள்ள போறதுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்கிட்ட இப்ப சாவி இருக்கு, எத்தனை பேர்னாலும் வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். என்ன நம்பி என்கிட்ட வந்தீனா இந்த சாவியை திறந்து அந்த பங்களாக்குள்ள நான் உன்ன கூட்டிட்டு போறேன். அந்த பங்களாக்குள்ள என்ன இருக்கு, உனக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் அதுக்குள்ள போக முடியாம எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டே இருந்தாங்க, ஒரே ஒருத்தர் வந்தாரு, அவர் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி 100 வாங்கி அந்த சாவியை எடுத்து அந்த பங்களாவை திறந்து, இப்ப நீ எல்லாம் என்கிட்ட வா, நீ இனிமே நீ எந்த டெஸ்ட் எழுத வேணா, என்னைய விசுவாசி போதும், நீ நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே வருகிற நீதி. இதைத்தான் ரோமர் 3:6 ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லி, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறாரு, அதனால இன்னும் நீ நியாய பிரமாணத்தை போட்டு தொங்கிட்டு இருக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீ நீதிமானாக்கப்படுவாய் என்று பவுல் முடிக்கிறான். ஹல்லேலூயா. இதோட நான் முடிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். நான் டைம் ஒரு நேரம் வாசிக்கும் போது, ஒரு நேரம் கேட்கும் போது இது புரியாது, இன்னும் 2-3 தடவை இதை வாசிங்க, இதை கேளுங்க, முடிஞ்ச நாங்க யூடியூப்ல இதை அப்லோட் பண்றோம், நீங்க திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு தெளிவாய் விசுவாசத்தினாலே வரும் நீதியை நாங்கள் மேன்மை பாராட்டி எங்கள் பெருமை கற்றுக்கொள்கிறோம். அவ இந்த நேரத்துல கூட அப்பா இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். எங்களுடைய பெருமைகள், எங்க குடும்ப பெருமைகள், எங்க சாதி பெருமைகள், எங்க வேலையின் பெருமைகள், எங்க பேங்க் பேலன்ஸ் பெருமைகள், எங்க கால்நீதியை கொடுத்த பெருமைகள் அவற்றை கீழே இறக்கி வச்சுட்டு உண்மை பற்றி கொடுக்கிற விசுவாசத்தினாலே வருகிற நீதியை நாங்கள் பெருமையாய் பெற்றுக் கொள்கிறோம். இந்த ராத்திரிக்கிற ஒவ்வொருவரின் ஆசிரியர் வர முடியாதவர்களுக்கு அடுத்த வாரத்தை கொண்டு வந்து சேருங்க. இந்த சத்தியம் ஆழமா எங்க இருதயத்தில் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.